ஹாய், ஹலோ, வணக்கம். வெல்கம் டு அவர் சேனல். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, அம்மாவை பற்றி தான் பார்க்க போகிறோம். அம்மா எல்லாருக்கும் இருப்பாங்க, ஆனால் அம்மா இல்லாமல் நிறைய பேர் இருக்காங்க. அம்மா இருந்தும் அனாதையாக நிறைய பேர் இருக்காங்க. அவங்களுக்காக இந்த வீடியோ. வாழ்வில் ஒரு கஷ்டம் வரும்பொழுது மனது உடனே தாயை தான் தேடுகிறது. எனக்கும் எந்த கஷ்டம் வந்தாலும் எங்கள் அம்மாவை தான் நானும் தேடுவேன். எதையும் மன்னிக்கும் ஒரே நீதிமன்றம் தாயின் இதயம்தான். நான் செஞ்ச தப்பை எங்கள் அம்மா மன்னிக்கவே மாட்டாங்கன்னு எனக்கு தெரியும். சாரிம்மா. தொலைவில் இருந்தே தொலைபேசியில் பேசும்போது குரலின் வளத்தை வைத்தே உடலின் நலத்தை கண்டுபிடிக்கும் பாசத்தின் படைப்பு அம்மா. நான் இங்கே நிறையா கஷ்டப்படுறேன், ஆனால் பேசுகிறதுக்கு நீ இல்லைம்மா. உங்களை ரொம்ப மிஸ் பண்ணுறம்மா. மிஸ் யூ. என் வாழ்வில் நான் இத்தனை வழிகளை சுமப்பேன் என்று தெரிந்திருந்தால் என்னை நீங்கள் கருவறையிலேயே அழிச்சிருக்கலாமா? இப்போ நான் இவ்வளோ கஷ்டப்படுறேன். மிஸ் யூ. தாயை ஒருபோதும் கடவுளுடன் ஒப்பிடாதீர்கள். ஏனென்றால் ஒரு கஷ்டம் வந்தால் தாய் கல்லாக இருப்பதில்லை. இது 100% உண்மைதாம்மா. ஆனால் நான் இப்போ கஷ்டப்படுறேன், நீங்கள் என்னை கண்டுக்க கூட மாட்டேங்கிறீங்க. மிஸ் யூ. 1000 தெய்வங்களை நாம் வேண்டலாம், ஆனால் நாம் நல்லா இருக்கணும்னு வேண்ட ஒரே தெய்வம் அம்மா. இது 100% உண்மை. அம்மா த பெஸ்ட் கிஃப்ட் ஆஃப் மை லைஃப். லவ் யூம்மா. மிஸ் யூ. நிலவாக நான் விளையாட வானாக வந்தவள் நீ என் தாயே. அலையாக நான் விளையாட நதியாக வந்தவள் நீ என் தாயே. உந்தன் விரல்கள் பிடித்து. டெடிகேட் டு மை அம்மா. Thanks for watching.